ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் இன்றைக்கி சேனலில் வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் நம்ம எப்படி சாஃப்டாக பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் ஓகே நம்ம இப்போ கேக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ ஒரு ஜல்லடையில் ஒரு கப் மைதா மாவு எடுத்துருக்கேன் அதை நல்லா சலிச்சுக்கலாம் ஓகே இப்போ ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் அது கூடவே கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா இதையும் நல்லா எடுத்துக்கலாம் ஓகே அதெல்லாம் நல்லா சளிச்சிட்டோம் மாவு ரெடி ஆயிடுச்சு ஓகே இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் அரை கப் சுகர் ரெண்டு முட்டை ஆட் பண்ண போகிறோம் இப்போ உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் சுகர் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம் நான் எந்த கப்பில் மாவு வளர்ந்தனோ அந்த கப்பில் கப் ஆட் பண்ணேன் கால் கப் ஆயில் முட்டை ஸ்மெல் பிடிக்காதவங்க அதுக்கு பதிலாக கப் காடு யூஸ் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீமியாக இருக்கணும் இப்போ ஒரு பவுலில் விட்டு நம்ம சளிச்சு வச்சுருக்கோம்லாம் மாவு அதை கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம் அந்த மாவை மொத்தமாக ஆட் பண்ணிடக்கூடாது இந்த மாதிரி ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூனாக போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா பீட் பண்ணணும் அப்போ தான் கா கேக் வந்து நல்லா ஸ்பாஞ்சாக வரும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கெட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணி அதையும் நல்லா பீட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும் எந்த கெட்டியுமே இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் திருப்பியும் நல்லா பீட் பண்ணிவிடுங்க இப்போது கொஞ்சம் மாவு கெட்டியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம் ஓகே மாவை நல்லா பீட் பண்ணிக்கோங்க நல்லா பீட் பண்ணிட்டு எடுத்து விட்டோன்னா இந்த மாதிரி மடிப்பு மடிப்பாக விழும் ஸோ இது கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போது ஒரு பேனை நான் ப்ரீஹீட் பண்ண வச்சுருக்கேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணலாம் கேக் பண்ணுறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க இப்போது கேக் ட்ரேயில் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சமாக மாவு தூவி அதை டஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி லைட்டாக தட்டி டஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ உங்ககிட்ட பட்டர் பேப்பர் இருந்துச்சுன்னா பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம் கேக் வந்து இந்த ட்ரேல ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் நாம் இந்த மாதிரி மாவு டஸ்ட் பண்ணுறோம் ஓகே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு இப்போது நம்ம மாவு வச்சுருக்கோம்ல கேக் மாவை இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போது இந்த பேட்டர் ட்ரேல செட் ஆகிறதுக்காக இந்த மாதிரி ரெண்டு மூணு வாட்டி தட்டி விட்டுக்கோங்க மாவு நல்லா செட் ஆயிரும் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இந்த பேனை ஓப்பன் பண்ணி இந்த ஸ்டாண்டில் அந்த கேக் ட்ரையை வச்சிடலாம் பாருங்க இந்த மாதிரி வச்சாச்சு வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி அப்படியே ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ண வேண்டியதான் க்ளோஸ் பண்ணிவிட்டோம் ஓகே நான் இப்போ ஸ்டவ்வை சிம்மில் தான் வச்சுருக்கேன் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா கேக் இந்த மாதிரி பஃன்னாக இருக்கும் டோட்டலாக ஃபிஃப்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு ஃபிஃப்டி மினிட்ஸ்க்கு அப்புறமா கேக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்மளோட வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் ரெடி ஆயிடுச்சு இப்போ அது வெந்திருக்கான்னு எப்படி பார்க்கணுன்னா இந்த மாதிரி நைஃப் இல்லை இந்த மாதிரி எதாவது குச்சி வச்சு இப்படி குத்தி பார்த்திங்கன்னா மாவு ஒட்டாமல் வந்துடுச்சுன்னா கேக் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் இப்போ கேக் எடுத்துட்டோம் நல்லா ஆற விட்டதுக்கப்புறமா ஒரு ஸ்பேச்சுலாக இல்லை அவங்கக்கிட்ட இருக்கிற நைஃப் வச்சு இந்த மாதிரி சைடில் லைட்டாக இலக்கி விட்டுக்கலாம் ஓகே இப்போ ஒரு பிளேட்டு அதுக்கு மேலே வச்சு இந்த மாதிரி எடுத்தோம்னா கேக்கு சூப்பராக வந்துடும் பாருங்கள் சூப்பராக வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு முட்டை ஸ்பெல் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக அரை கப் கேர்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ சுகர் வந்து நான் எந்த கப்பில் மா வளர்ந்தனோ அதே கப்பில் அரை கப் மெஷர் பண்ணி எடுத்துருந்தேன் உங்களுக்கு சர்க்கரை கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுதுன்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம் பாருங்கள் கேக் கட் பண்ணி எடுத்துட்டோம் ப்ரெஸ் பண்ணி பார்த்தோன்னா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்